رمضان كريم 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 شهر عظيم 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 رمضان كريم 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 شهر عظيم 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 قم للعباد അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ തബർകാത്തു ഇൻ അലഹമല്ലോ അലൂലില്ല അമ്മ എല്ലാ പകലും അള്ളാഹുക്കേ ഉറി തകൃത്തു അല്ലാഹു നല്ലടിയാകളെ അൻപ്രിയാകളെ മേലാണ് സഹോദരുകളെ நாயகம் சல்லு அல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று பத்தொன்பதாவது நாள் பாவங்களின் விளைவுகள் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை கூற ஆசைப்படுகிறேன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கடல்களிலேயும் சரி கடலிலேயும் தரையிலேயும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படு ஏற்படுகிறதோ என்னென்ன குழப்பங்கள் விளைகிறதோ எல்லா குழப்பத்திற்கு காரணம் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக என்று அல்லாஹு மஹா தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான் அதனால் இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே குழப்பங்கள் நோய் பரவல்கள் பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் முஸ்லீம் பெண்கள் அவர்கள் அநியாய அநியாயம் செய்ய செய்யப்படுவது முஸ்லீம் வாலிபர்கள் அநியாயம் செய்யப்படுவது முஸ்லீம் சமுதாயம் கேவலப்படுத்தப்படுவது இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் பாவத்தின் பரவலின் காரணமாக பாவத்தின் மலிவின் காரணமாக மலிவான முறையில் லேசான முறையில் பாவத்தை இன்று செய்யக்கூடிய மக்கள் வந்து விட்டதின் காரணமாக இப்படிப்பட்ட மிக பெரிய மாற்றங்கள் குழப்பங்கள் துன்பங்கள் உலகத்திலே ஏற்படுகிறது அசரத் அபு ஹுரைரா ரூதி தலான் அவர்கள் இப்படி சொல்வார்கள் மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக காடுகளிலே வாழக்கூடிய குருவிகள் கூட தன்னுடைய கூட்டிலேயே தண்ணீர் கிடைக்காமல் உணவு கிடைக்காமல் செத்து காய்ந்து விடுகிறது இவனுடைய அநியாயத்தின் விளைவு காடுகளிலே இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளுக்கு அவ அந்த மற்ற படைப்புகளை தாக்கும் என்ற விஷயத்தை ஹசரத் அபூ ரயா ரதி அல்லாஹு தலானு அவர்கள் சொல்லி காண்பித்து அதனால் உடனே மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்தை தடுங்கள் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை உடனே நிறுத்துவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இதனால் நமக்கும் பிரச்சனை ஏற்படும் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அதனால் மேலானவர்களை பாவங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏன் ஏற்படுத்துகிறது அல்லாஹுடைய கோபத்தின் விளைவு அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் பாவம் இந்த பாவத்தை நாம் பாவம் என்று நினைத்து அதாவது பாவத்தை மிக லேசாக கருதி சாதாரண விஷயமாக கருதி இன்று செய்யப்படுகிறது சின்ன சின்ன பாவங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் பெரும் பாவங்களாக பார்க்கப்பட்டது பெரிய பெரிய பாவங்கள் மிக லேசாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த இணையதளத்தின் மூலம் ஏற்படக்கூடிய ஆன்லைனுடைய அந்த பிரச்சனை இருக்கிறது மொபைல் ஃபோனுடைய அந்த கெடுதி இருக்கிறது மிக மிக விசாலமானது பலவிதமான கெடுதிகள் ஏற்படுகிறது அதனுடைய நலன்களை எண்ணிவிடலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை எண்ண முடியாது குறிப்பாக நம்மளுடைய இஸ்லாமிய வாலிப பெண்கள் இஸ்லாமிய சகோதரிகள் அவர்கள் தங்களுடைய ஃபோட்டோவை பொது தளத்திலே பதிவிடுகிறார்கள் பொது தளத்திலே தங்களுடைய அழகை காண்பித்து அதன் மூலம் பலவிதமான பெயர் வாங்க வேண்டும் பலவிதமான நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நம்மை அழகி என்று சொல்ல வேண்டும் நம்மை புகழ வேண்டும் இதுதான் நோக்கம் அதிகமாக லைக் வாங்கணும் நிறைய பேர் நம்மளை பார்க்கணும் இந்த ஒரு கேவலமான எண்ணத்தில் நம்மளுடைய வாலிப பெண்கள் மானக்கேடான காரியங்களில் ஈடுபடுறாங்க பொதுத்தலங்களில் எந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த சரியான விளக்கம் கூட இல்லாமல் இன்றைக்கி பொதுத்தலங்களில் பலவிதமான மோசமான மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லா கண்களும் நல்ல கண்ணுன்னு சொல்லி நம்ம நினைத்தட முடியாது பல கண்களில் சில கண்கள் கெட்ட கண்ணாக இருக்கும் கெட்ட அசிங்கமான கண்ணாக இருக்கும் அந்த கண்ணின் மூலம் அசிங்கமான கண்ணின் மூலம் இப்படிப்பட்ட நம்மளுடைய சகோதரிகள் பார்க்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய கேவலத்தை மானக்கேட்டை உருவாக்கும் என்ற சாதாரண விளக்கம் கூட இல்லாமல் இன்று பொது தலங்களை வாலிப பெண்கள் நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபுடைய அந்த பர்தாவுடைய அந்த சட்டத்தை மீறி தங்களுடைய அழகையும் தங்களுடைய ஆட்டத்தையும் தங்களுடைய அசைவையும் மக்களுக்கு முன்னால் காட்டி மானக்கேடான காரியங்களை செய்கிறார்கள் ஹசரத் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து பாவங்கள் நடந்தால் ஐந்து விதமான தண்டனைகள் ஏற்படும் ஐந்து பாவங்கள் நடந்தால் ஐந்து விதமான தண்டனைகள் ஏற்படும் எந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மானக்கேடான காரியங்கள் விபச்சாரம் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய செயல் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய செயல் பொது தலங்களிலே அழகான போட்டாக்களை பெண்களுடைய போட்டாக்களை போடுவது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி நெருங்க வைக்கக்கூடிய செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும் அதை தான் சொல்கிறான் வலா தக்ரபு ஜினா விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்நகு நிச்சயமாக அந்த பாதை இருக்கிறது வசா அசபீலா கெட்ட பாதை அருவறுக்கத்தக்க பாதை என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான் ஆக மானக்கேடான காரியங்கள் எந்த சமுதாயத்தில் நடக்குமோ எல்லா விதமான மானக்கேடான காரியங்கள் அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் காலரா போன்ற பெயர் தெரியாத புதிய புதிய நோய்களை எல்லாம் விட்டு விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மானக்கேடான காரியங்களின் காரணமாகத்தான் இந்த நோய் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பெயர் மாறி பெயரை மாற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் வாயிலே நுழைய நுழையவில்லை அப்படிப்பட்ட புதிய புதிய பெயர்களை சொல்கிறார்கள் காலரா அதாவது கொரோனா என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு வேறு வேறு பெயர்களை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ஆக புதிய புதிய நோய்களை அல்லாஹ் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பரத்துவதின் காரணம் என்ன சமுதாய மக்களுக்கு மத்தியில் மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்கள் இன்று மலிந்து கிடக்கிறது இரண்டாவது ஹசரத் நாயகம் சொல்லாம் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அளவிலே மோசடி நடை நடைபெற்றால் பொருளாதார மோசடி அளவுகளிலே மோசடி அளவுன்னா நிற்கிறதுல மட்டும் இல்லை பொதுவாக பொருளை கொடுத்து ஏமாத்துறது கடனை கொடுத்து ஏமாத்துறது கடனை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது ஆக பொருளாதார மோசடி பொருளாதார மோசடி எந்த சமுதாயத்தில் அதிகமாக நடக்குமோ அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பஞ்சத்தையிலே சகாக்கி விடுவான் பஞ்சத்தை பறத்தி விடுவான் பஞ்சம் ஏற்பற்றோம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது வீட்டில் பிரச்சனை வீட்டில் ப அதாவது பஞ்சமாக இருக்குது ஒரே பஞ்ச பாட்டு தான் பத்தலை எனக்கு அது பத்தலை வருமானம் பத்தலை போன்ற பஞ்சத்துடைய ஏழ்மையுடைய பயத்தை உள்ளத்தில் நிரப்பி விடுவான் பஞ்சத்தை அல்லாஹுபானத்தானா அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பரத்தி விடுவான் என்று ஹசரத் நாயகம் சொல்லல்லாஹாலிவசனம் அவர்கள் சொல்வார்கள் அது மட்டுமல்ல எந்த சமுதாய மக்க மக்களுக்கு மத்தியில் பொருளாதார மோசடி நடக்குமோ செலவினங்கள் அதிகமாகும் மோசமான அநியாயக்கார ஆட்சி ஆட்சியாளர்களே எல்லாம் ஏற்படுத்துவான் மூன்று விஷயம் பொருளாதார மோசடி பொருளாதாரத்திலே வியாபாரங்களில் பொருளை ஈட்டக்கூடிய விஷயத்திலே மோசடி நடந்தால் மூன்று விதமான தண்டனைகள் ஒன்று பஞ்சம் ஏற்படும் இரண்டாவது செலவினங்கள் அதிகமாகும் மூன்றாவது மோசமான அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் மகானவத்தால் ஏற்படுத்துவான் முஸ்லிம்களுக்கு எதிரான ஆட்சியாளர்கள் தான் அதிகம் உலகத்தில் முஸ்லீம் நாடுகளில் கூட முஸ்லிம்களை விரும்பாத ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த சீட்டிங் இந்த ஏமாற்று இந்த பொருளாதார மோசடி மிக மலிவாக இருக்கிறது மூன்றாவதாக ஹசரத் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஜக்காத் கொடுக்காமல் ஏமாற்றப்படும் பொழுது ஜ கொடுப்பது குறைந்து விட்டால் எந்த சமுதாயத்தில் ஜ கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த சமுதாய அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு மகானோ தானா மலையை மோசமாக ஆக்கி விடுவான் ஒன்றும் மழை வராது அல்லது மழை கொட்டோ கொட்டோண்டு கொட்டி அந்த விவசாய நிலங்களை மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாக்கிடும் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கிடும் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது காரணம் என்ன ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் மிக சொற்பம் ஜக்காத்து கொடுக்க கொடுக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க அதனால ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் வானத்து வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த மலை இருக்கிறது அது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும் நாளதா நாலாவதாக அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை யார் மீறுவார்களோ எந்த சமுதாயம் மீறுமோ அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தாலா எதிரிகளை சாட்டி விடுவான் அல்லாவிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்து விட்டு வந்திருக்கிறோம் நீதான் என்னுடைய ரப்பு என்று ஆலமே அருவாகில ரூஹுகளுடைய உலகத்திலே நாம் ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் ஏன் இப்பொழுது கூட லா இலாக இல்லாம் என்ற களிமா விண்மலம் அல்லாஹுக்கும் நமக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது நீ தான் என்னுடைய ரப்பு நீ தான் உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன் உன்னை தவிர வணங்கு வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை என்று ஒப்பந்தம் செய்கிறோம் ஆனால் ஒப்பந்தம் செய்துவிட்டு நாம் மீறுகிறோம் தொழுகிறதில்லை நோன்பு வைக்கிறது ஜக்காத்து கொடுக்கறதில்லை ஹஜ்ஜு செய்கிறதில்லை எல்லா பாவங்களையும் செய்யறது மானக்கேடான அசிங்கமான செயல்களை செய்யறது அமானிதமாக அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்துருக்குறோம் அந்த குழந்தைகளுடைய விஷயத்துல மார்க்கத்தின் பிறகு அந்த குழந்தைகளை வளர்க்கணுங்கிற அறிவு பெற்றோர்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட அல்லாஹுக்கு அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் மீறப்படுமையானால் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் புதிய புதிய எதிரிகளை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் மேலானவர்களை இன்று நமக்கு புதிய புதிய எதிரிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு சென்றுவிட்டால் சென்று விட்டால் இவர்கள் நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் ஆசைப்பட்டு அவர்களை நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ஆட்சி அவர்களுடைய அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் எதிரியாக மாறிவிடுகிறார்கள் இஸ்லாமியர்களுடைய எதிரியாக மாறிவிடுக விடுகிறார்கள் இது அவர்கள் மாறவில்லை அல்லாஹ் மாற்றுகிறார் காரணம் என்ன நாம் அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதன் காரணமாக ஐந்தாவது ஹசரத் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எங்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் மாறு செய்யப்படுமோ எங்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் மாற்றம் செய்யப்படுமோ இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அமல் செய்யப்படாமல் விடப்படுமோ அந்த நாடுகள் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவான் கொஞ்சம் உலகத்திலே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் உலகத்திலே கொஞ்சம் பாருங்கள் இஸ்லாமிய நாடுகள் ஒரு இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு மத்திய கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை இஸ்லாமிய நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஒற்றுமை இல்லை ஏன் நம்மளுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை ஒரு ஒரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சின்ன பதவியில் இருக்கக்கூடியவன் கூட அவன் கருத்து வேறுபாடு உள்ளவனாக இருப்பான் அடுத்தவனை திட்டக்கூடியவனாக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சரியான தலைவர்கள் இல்லை சரியான தலைவர்கள் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை ஆக தலைமையற்ற கருத்து வேறுபாடு கொண்ட ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக இன்று நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பின்பற்றவில்லை இந்த ஐந்து விஷயத்தை ஹசரத் நாயகம் சல்லுல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் இந்த ஐந்து விஷயம் நடந்தால் ஐந்து தண்டனை ஏற்படும் இதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் அதனால் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நான் மு நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் அவர்கள் தங்களுடைய ஃப்யூச்சரில் தங்களுடைய வருங்காலத்தில் அவர்கள் மிக தெளிவாக நல்ல அமல்கள் செய்வதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் கண்மணிகள் வருங்கால தலைவர்கள் அவர்களுடைய கையில் அல்லாஹ பதவியை கொடுத்தால் கொடுத்தால் அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் நம்மளுடைய சமுதாய கண்ணியத்தை பாதுகாப்பார்கள் அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை சொல்லி காண் கா காண்பிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானோ தாலா நல்ல கண்ணியமான ஒற்றுமையான கருத்து வேறுபாடற்ற சிறந்த சமுதாயமாக நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சமுதாயத்தை ஆக்கிய அருள்வானாக வாஹிருத் அவானான் இலம் இல்லாஹி ரபுலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வர